ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகல, நான் மட்டும் தான் போகிறேன். இப்போ குலசேகர பட்டினம் போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டும் திருவிழா. இன்றைக்கி வந்து இல்லை, காப்பு கட்டது வந்து ஒன்றாம் திருவிழாலேருந்தே பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஒரு செட்லேருந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு நாளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி காப்பு கட்ட போவாங்க. முச்சு வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே ஆறாம் திருவிழா அன்றைக்கி தான் நாங்கள் போவோம். இன்றைக்கி வந்து ஆறாம் திருவிழா நன்னால். இன்றைக்கி நாளைக்கு வந்து ஏழாம் திருவிழா. தம்பிங்க ஓடியா, அப்படி தம்பி கூப்பிட்டு தம்பிங்க வா. நீங்கள் இல்லை, இங்கே வா, இடக்கி இங்க வாங்க, இங்க வாங்க, ரெண்டு பேரும் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, ஓடி ஓடி தம்பி, ஓடி நிறு, அப்படி நீ மெதுவா மெதுவா வாங்க, மெதுவா வாங்க, உட்காருங்க, கீழே உட்காருங்க, ரெண்டு பேரும் கீழே உட்காருங்க. ஏ சூப்பர், சரி போயிட்டா, ரெண்டு பேரும் விளையாடுங்க, ரெண்டு பேரும் விளையாடுங்க. டாட்டா டாட்டா பாய், சரி பாய் சொல்றீங்க எல்லாரும். அப்பா போயிட்டு வாங்கப்பா சொல்லுங்க. அம்மிட்டு அப்பா போயிட்டு தப்பு அம்முட்டி, இந்த மாதிரி தம்பியும் அதே மாதிரி பண்ணுவான். தம்பிட்டு தப்பு சொல்லு, தம்பி தப்பு சொல்லிருமா, அக்காட்ட தப்பு சொல்லு, தப்பு சொல்லு. ஒரு உமா கொடுத்துரு, ஒரு உமா கொடுத்துரு, அம்மிட்டு மெதுவா 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 மெதுவா. ஆ போதும் 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 போதும், சரி ரைட்டு. நான் வந்து இன்னைக்கு குலசையில போயிட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஆறாம் திருவிழா காப்பு கட்டும்போது என்னென்னலாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓகே ஓகே அனுசா, பை பை பை. காப்பு கட்ட போறோம் நாங்க. இப்போ ஆறாம் காப்பு கட்டிட்டு விசில் அடிக்கலாம், கை தட்டுங்க. நாளைக்கு வந்து பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அங்க போய் நம்ம சாமி இடத்துல பாக்க போறோம். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நாள் அனிஷாலாம் வரும்போது பார்த்தோம்ல, அந்த இடம் அப்படியே மாறிட்டே இருப்பாருங்க. ஃபுல்லாகவே செட் போட்டுட்ருக்காங்க, எல்லாருமே இங்கே தான் உட்காருவாங்க. சைடில் ஒரு ஒரு இடங்கள தீச்சு போட்டு, இந்த இடம் தான் இப்போ காம்பவுண்ட் வாழ் வந்துச்சு, அதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இது வந்து சிவன் கோயில், அது ஆப்போசிட்டில் ஸ்டே பண்ணுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஊரோட இடம், அது அவங்க வந்து காம்பவுண்ட் வாழ் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றது தெரியல. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கடற்கரைக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கடற்கரைக்கு போயிட்டு லைட்டாக அதில் ஒரு குளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்க, இல்லை கால் நினைப்பாங்க. நினச்சிட்டு அந்த கடற்கரையில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை மாதிரி போடுவாங்க. அந்த பூஜையை போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த கும்பம்லாம் எடுத்துகிட்டு சாமியாடி கும்பம்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ள கோயிலுக்குள்ளே போய் நம்ம காப்பு கட்டுவோம். அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து இப்போ இனி கடற்கரையில் நடக்கும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் வேலைப்பாடு ஆரம்பித்தாச்சு. அந்த மணல்லாம் ரெடி பண்ணி அதை மணல்லாம் கூட்டி வச்சு அதில் அந்த கும்பம் கும்பம்லாம் வச்சு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கடற்கரையில் எல்லாருமே அது நம்ம லாங்கில் பார்த்தது தான் மணப்பாடு. இப்போ இந்த வேப்பிலையெல்லாம் வச்சாச்சு, இதுக்கு மேலே அந்த கும்பங்கள்லாம் வச்சு அந்த படைக்க போகிற பொருட்கள்லாம் வச்சு அந்த பழங்கள்லாம் வச்சு இதை ரெடி பண்ணுறாங்களா, இப்படி ரெடி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இங்கே பூஜை போட்டோன்னே இங்கே சாமிலாம் ஆட ஆரம்பிக்கும். ஆட ஆரம்பித்தோடனே இங்கேருந்து எல்லா சாமிக்கும் அந்த கும்பம், இந்த மூணு கும்ப கலசம் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் ரெடி பண்ணோம். அந்த தேங்காய்லாம் வச்சு எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிரும். அதை ரெடி பண்ணோடனே அதை தூக்கிட்டு இங்கேருந்து போவாங்க. தூக்கிட்டு போனவுடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் காப்பு கட்ட வேண்டியதான். இப்போ
இப்போ நம்ம வந்து கால் நினச்சாச்சு, எல்லாருமே கால் நினச்சிட்டு லைட்டாக ஒரு குழியில் போட்டாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரம் குளிக்க முடியாதுன்றதுனால இப்போ இன்றைக்கி வந்து நம்ம காப்பு கட்டு உடனே கிளம்புவோம். அதனால் வந்து டப்புன்னு காலை மட்டும் நினச்சிட்டு நம்ம கிளம்புறோம். ஏன்னா குளிச்சா வந்து கடலில் அப்படியே ஒரு 1 ஹவராக குளிக்கணும், அப்போ தான் நல்லா ஜம்முன் இருக்கும். இப்போ என்னை வந்து கால் நினச்சாச்சு, கால் நினச்சாலே போதும். என்னை இப்போ வந்து எல்லாமே பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ ரெடியாக இருக்காங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னை சாமிகள்லாம் ஆடும், சாமி ஆடிட்டு நம்ம இப்போ கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பச்சை சாரி கட்டிருக்கவங்க வந்து இந்த குலசையில் நின்னாங்க எங்கள் ஊரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. இனி தான் வந்து பசங்க சாமி ஆடுவாங்க, பசங்க பெரிய ஆட்களோடு வந்திருக்கோம். ஃபேமிலி அப்புறம் லேடிஸ்லாம் வந்து 10வது திருவிழாக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி ஃபேமிலியோடு வரவங்க வந்துட்டு போவாங்க. இனி பூஜை வந்து அவ்வளோதான், பூஜை முடிஞ்சு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நிறையா நம்ம ஒரு செட்டாக போகல, ஒரு செட்டுக்கும் அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களோட என்ன சொல்கிறது, டூர் ட்ரிப் மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே முடிச்சாச்சு, முடிச்சுட்டு இனி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம கோயிலுக்குள்ளே போய் காப்பி கட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பெலாம் கட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பத்திரகாளி அம்மன் கோவில். இதில் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், இன்னொரு நாள் நான் தெளிவாக போடுறேன். இங்கே ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நாள். இப்போ நம்ம எல்லாருமே இங்கே லாரியில் தான் போயிருந்தோம், நம்ம இந்த டோரில் தான் உட்காந்துருந்தோம். இந்த டோரில் உட்காறதே பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம். இனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆம் திருவிழாவா, இனி இன்றைக்கி மதியம், அதாவது ஒரு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. இது வந்து கருவறை, நம்ம பத்திரகாளி அம்மன் உள்ளே இருக்காங்க.
இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஸ்பான்சர், இனி நாளையிலேருந்து காலையில் ஒருத்தர், மதியம் ஒருத்தர், நாளைக்கு நைட் ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் திருவிழா வரைக்கும் லைனாக யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பு கட்டல, இங்கே தான் வந்து நான் காப்பு கட்டிகிட்ருக்கேன் இப்போ பத்திரகாளியம்மன் கோவிலில். மற்ற எல்லாருமே அங்கே கட்டிட்டாங்க. இப்போ நம்ம காப்பை கட்டிட்டு நைட் ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ நம்ம சாப்பிடணும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலை பசியில் இருப்பாங்க. இனி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு வேளை சாப்பிடலாம். மற்ற நாள் பார்த்திங்கன்னா மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க, காலையில் அவுள் பழம் அந்த மாதிரி, நைட்டும் அதே மாதிரி அவுள் பழம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காப்பை கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக அன்னதானத்துக்காக இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். இனி இப்போ பூஜைலாம் முடிஞ்சிட்டு இப்போ இங்கே ஒரு சக்கரை பொங்கல் தருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு இனி நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஊர் பெறையில், தசரா பெறையில் தான் நம்ம இப்போ வந்து அன்னதானம் நடக்க போகுது. இப்போ நம்ம அவ்வளோ தான் கிளம்பியாச்சு. நம்ம தசரா பெறைக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா டப்புனு உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுச்சு. அதை பார்த்தோன்னே பயமாயிருச்சு எங்களுக்கு, என்னடா ஆம்புலன்ஸ் நிற்குதுன்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தா இது வந்து அந்த செக்கப்புக்கு வருவாங்கள்ல, அந்த செக்கப் வந்திருக்காங்க டாக்டர்ஸு, சும்மா அந்த என்னது பொதுவான செக்கப் மாதிரி வந்திருக்காங்க. இனி நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அன்னதானத்தில் உட்கார போகிறோம். அன்னதானத்தில் உட்காந்தாச்சு, சரியான சாப்பாடு, சாம்பார் சாதம், அவியல் பொரியல்னு சொல்லுவோம் இது, ஊர்காவோட வச்சு வெளுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து இறங்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெளியில் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றது வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த அன்னதானம் வந்து ஒரு ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டு அந்த கோவிலுக்காக வேண்டிட்டு இத்தனை பேருக்கு மாலை போட்டவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுவோம், அந்த மாதிரி வேண்டிட்டு போடுவாங்க. நல்லா திருப்தியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுதான் நம்ம தசரா பெற. ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட் நாளே காமிச்சிருந்தோம். இது நம்மளோட பெற முத்தாரம்மன். இந்த முத்தாரம்மன் தான் வந்து உள்ளே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பெறையை விட்டு இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி மதிய சாப்பாடு இங்கே நடக்கும். நமக்கு டெய்லி நம்ம மாலை போட்டவங்களுக்கு மாலை போட்ட நாள்லேருந்தே டெய்லி மதிய சாப்பாடு இங்கே நடக்கும். இந்த இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வேஷங்கள்லாம் போட்டு பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது தசரா பார்த்துருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. பை 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 பை. தேங்க்யூ ஸோ மச்.